தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட். நீங்கள் லவ் பண்ணுற ஒரு பையனோ இல்லை பொண்ணோ வந்து எப்படி இருந்தாலும் உங்கள் கூடயே இருக்க மாட்டாங்க ஆல் டைம். அவங்களுக்குன்னு ஒரு தனி வீடுன்னு தனியாக தான் இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க இல்லை யாருக்கிட்டையாவது க்ளோஸ் ஆகிட்டாங்களா அப்படிலாம் நினச்சிங்கன்னா அது வந்து ரொம்பவே பேட் சைனுங்க அவங்க ரிலேஷன்ஷிப்புக்கு. அவங்கள பற்றி நினச்சிட்டே இருக்கிறது தப்பு கிடையாது. இதே அவங்கள பற்றி டவுட் பண்ணுறது, அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு பார்த்து பயப்படுறதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு பேடான குவாலிட்டி. ஸோ இது வந்து என்றைக்கு வேணாலும் பிரேக்கப்பில் முடியலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பார்ட்னர் மேலே ட்ரஸ்ட் வைங்க. அதே மாதிரி என்றைக்குமே அவங்கள டவுட் பண்ணாதீங்க.